பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளின் சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். வாழ்க்கையிலே உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய வியாகுலங்களை தேவனிடத்தில் சொல்லி முறையிடுவது கிறிஸ்தவ விசுவாசம். அப்படி தேவனிடத்தில் தங்கள் துக்கங்களை சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் பயன்படுத்துகிற வார்த்தைகள் சற்று வித்தியாசமானது. சிறிய துக்கமாக இருக்கும் பொழுது அதை சாதாரணமாய் தேவனுக்கு தெரியப்படுத்துகின்றோம். ஆனால் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வியாகுலங்களும் மிக பெரிய அளவிலே வரும் பொழுது தேவனுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் முழுவதும் அங்கலாய்ப்பின் வார்த்தைகளாகத்தான் இருக்கும். எல்லாரும் மனிதர்கள் தானே. அப்படி தன்னுடைய அங்கலாய்ப்பை தேவனுக்கு தெரியப்படுத்திய ஒரு பக்தனின் சங்கீதத்தை குறித்துத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். சங்கீதம் 77 எதுத்தூன் என்ற ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாவின் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் பின்னணி இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போன நேரத்தில் நடந்த சம்பவங்களை மனதில் வைத்து சங்கீதக்காரன் தேவனுக்கு சொன்ன சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது இந்த சங்கீதக்காரனின் இருதயத்தின் மிகுந்த வியாகுலங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 19 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தை நம்முடைய தியானத்திற்காக 3 பகுதிகளாக பிரிக்க விரும்புகின்றேன். 1-9 வசனம் வரைக்கும் எல்லை தாண்டிய துக்கம் என்று நான் தலைப்பிட விரும்புகின்றேன். 10, 11, 12 எல்லையில்லாத தேவ கிருபை. 13-19 வரைக்கும் எழும்பி நிற்கும் விசுவாசம். இந்த சங்கீதத்தின் ஆக்கியோன் முதலாவது துவங்கும் பொழுது தன்னுடைய இருதயத்தின் குமுறல்கள் வியாகுலங்கள் தன்னுடைய எல்லையில்லாத துக்கத்தை தேவனிடத்திற்கு சொல்லி ஜபிக்கின்றார். அதன் பின்பாக தேவன் தன்னுடைய முற்பிதாக்களுக்கு தனக்கு செய்த நன்மைகளை அவருடைய கிருபையை நினைத்து தன் துக்கத்தை மறந்து தேவனுடைய கிருபையை நினைத்து அவரை புகழுகின்றார். 3வதாக தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு செய்த அளவில்லாத நன்மைகளை நினைத்து தன் விசுவாசத்தை கூட்டி கொண்டு தன் துக்கத்திலிருந்து எழும்பி நிற்கின்றார். இந்த சங்கீதத்தை தியானிப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த சங்கீதத்தை தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உங்கள் வாழ்விலும் எல்லையில்லாத துக்கங்கள் எல்லை மீறிய துக்கங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் தேவனுடைய கிருபையை இன்றைக்கு தியானிக்க போகிறீர்கள். நீங்கள் எழும்பி நிற்கப் போகிறீர்கள். நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள். என்னோடு கூட 1வது வசனத்திலிருந்து சில வசனத்தை நீங்கள் வாசிக்க நான் விரும்புகின்றேன். வசனம் 1, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். 2, என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதலடையாமற் போயிற்று. 3, நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. எல்லை தாண்டிய துக்கத்தை இந்த சங்கீதக்காரன் கடந்து செல்லும் பொழுது அவர் தன் மனதில் உள்ள உணர்வுகளை அப்படியே தேவனுக்கு தெரியப்படுத்துகின்றார். நான் தேவனை நோக்கி கதறினேன். என் தேவனை நோக்கி நான் கெஞ்சினேன். என் வியாகுலத்தை என் துக்கத்தை நான் தேவனுக்கு அறிவித்தேன் என்று இந்த வசனங்களிலே சொல்லுகின்றார். என் ஆபத்து நாளில் நான் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இந்த வசனங்கள் எதை சொல்லுகின்றது? துக்கமான நேரங்களில் ஆபத்து நிறைந்த சமயங்களில் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனை நோக்கி கையெடுப்பதுதான். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தேவனை நோக்கி என் கைகளை உயர்த்தினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இரவு நேரங்களில் கூட நித்திரை இல்லாதபடி, ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஒரு துக்கத்தின் வழியா நான் கடந்து செல்லுகிறேனே, நீர் எனக்கு உதவி செய்துதான் ஆக வேண்டும் என்று தேவனை நோக்கி கெஞ்சினாராம். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்வில் கூட
பலவிதமான துன்பங்கள், நெருக்கங்கள், இடுக்கண்கள், சஞ்சலங்களின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுங்கள். ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவதோ அழுவதோ அது கோழைத்தனம் அல்ல. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 5:7 நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார் என்று எழுதியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவே துக்கத்தின் மிகுதியின் போது பிதாவை நோக்கி பலத்த சத்தமிட்டு கூப்பிட்டாராம். நீங்களும் நானும் எம்மாத்திரம் பச்சை மரமாகிய கிறிஸ்து இயேசுவே தன் துக்கங்களை, வியாகுலங்களை பிதாவினிடத்தில் தெரிவிக்கும் பொழுது பலத்த சத்தத்தோடு ஜபம் செய்தாராம். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தின் பாதையின் வழியாய் கடந்து செல்கிறீர்களா? உங்கள் சத்தத்தை தேவனுக்கு நேராய் உயர்த்துங்கள். நான் தேவனை நினைத்த பொழுது அலறினேன் என்று சொல்லி எழுதுகிறார். ஒருவேளை இந்த வசனம் சற்று நம்மை சிந்திக்க வைக்கின்றது. ஏன் அலற வேண்டும்? நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? என்னை கைவிட்டு விடுவீரா? என்னை இந்த நிலைமையிலே விட்டு விடுவீரா? நான் எப்பொழுது எழும்புவேன்? எப்பொழுது விடியலை காண்பேன்? எப்பொழுது எனக்கு பதில் தருவீர் என்று நீர் மௌனமா இருக்கிறீரே என்று சொல்வது போல நான் தேவனை நோக்கி அலறினேன் என்று எழுதியிருக்கின்றார். 4 நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் என்று எழுதுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் கடந்து செல்கிற பாதை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதையாக இருக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தது நிமித்தம் இரவு வேளைகளிலே தூங்காதபடி உங்கள் மன சஞ்சலத்து நிமித்தம் குமுறிக்கொண்டிருக்கலாம். யாரிடத்திலும் பேச மாட்டாதபடி, பேச முடியாதபடி வாய்கள் அடைக்கப்பட்டவர்களைப் போல நீங்கள் துக்கத்தில் இருக்கலாம். உங்களை அறிந்த ஒரு தேவன் இருக்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்று, அந்த தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுங்கள். நீர் எனக்கு உதவி செய்யும் என்று அவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே சங்கீதக்காரனுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். அத்தோடு கூட இந்த துயரமான நேரங்களில் சங்கீதக்காரன் என்ன செய்தார் என்று 5 நாம் வாசிக்கின்றோம். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். 6 ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. 7 ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ? வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ? 9 தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். இந்த சஞ்சலமான நேரத்திலே சங்கீதக்காரன் ஒன்றை செய்தாராம். ராக் காலங்களில் தன்னுடைய சங்கீதத்தை தனக்குள்ளே நினைத்து தேவனை தியானித்தாராம். இரவு நேரங்களில் தன் இருதயத்திற்குள்ளே சம்பாஷித்து கொண்டாராம். பிரியமானவர்களே, நீங்களும் கூட துக்கத்தின் பாதையின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது உங்கள் இரவு நேர நித்திரையின்றி நீங்கள் தவித்து கொண்டிருக்கும் பொழுது வீணான சிந்தைகளுக்கு உங்கள் மனதில் இடம் கொடாதபடி ராக் காலத்தில் ஆண்டவருடைய வசனத்தை தேற்றுகின்ற அவருடைய வார்த்தைகளை, ஆற்றுகின்ற அவருடைய ஜீவ வசனங்களை, ஆண்டவருடைய பாடல்களை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் நினைத்து உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். பொல்லாத பிசாசு தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதில் கொண்டு வந்து போட்டுவிடாதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் அப்படிப்பட்ட ராக் காலங்களில் தியானிக்க வேண்டும் என்பதே இந்த சங்கீதக்காரன் உங்களுக்கு சொல்லித்தருகிற பாடம். அத்தோடு கூட அவருடைய இருதயத்தில் எழுந்த சஞ்சலத்தை மறைக்காமல் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? அவர் என்னை வெறுத்து விடுவாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ? இனி தயை செய்யாதிருப்பாரோ? அன்றைக்கு எருசலேம் சூறையாடப்பட்ட பொழுது, எருசலேமின் தேவாலயம் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்ட பொழுது தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் கதறினார்கள், புலம்பினார்கள். இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. அநேக குடும்பங்களை பிசாசானவன் சூறையாடி கொண்டிருக்கிறான். விலையேற பெற்ற ஆத்துமாக்களை சத்துருவானவன் பிடுங்கி கொண்டு போகிறான்.
எத்தனையோ குடும்பங்களிலே எதிர்பாராத மரணம், எதிர்பாராத கஷ்டம், எதிர்பாராத பிரச்சனை, சமாதானமாய் வாழ்ந்த குடும்பங்கள் பல இன்று கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. நீங்களும் கூட, ஆண்டவர் இனி தயவு செய்ய மாட்டாரோ, அவருடைய கிருபை அற்றுப்போயிட்டோ, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதே சங்கீதக்காரன் அடுத்த வசனத்தில் எழுதுகின்றார், தேவனே, என் துக்கம் ஒரு பகுதி இருந்தாலும் உம்முடைய கிருபையை நான் நினைக்கின்றேன், உம்முடைய இரக்கத்தை நான் நினைக்கின்றேன், உம்முடைய அன்பை நான் நினைக்கின்றேன், என் முற்பிதாக்களுக்கு நீர் பாராட்டின எல்லா தயவுகளையும் நான் நினைக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவருடைய எல்லையில்லாத கிருபையை நினைப்பதை 10-12 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 10வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளையெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். சங்கீதக்காரன் இந்த துன்பத்தின் பாதையின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது ஒரு காரியத்தை ஞானமாய் செய்திருக்கிறார், ஆண்டவருடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூர்ந்தாராம். யாருடைய வாழ்வில் தேவன் துன்பத்தை மாத்திரமே அனுமதித்தார், யாருடைய வாழ்வில் துயரத்தை மாத்திரமே அனுமதித்தார்? ஒரு இரவுக்கு பின்பு ஒரு விடியல் இருப்பது போல துக்கத்துக்கு பின்பு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்பது வேதம் கூறுகின்ற உண்மை. ஆகவேதான் ஆண்டவர் எழுதி வைத்தார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. உங்கள் வாழ்விலும் கூட நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக தேவன் நன்மையான நாட்களை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நினைவு கூற வேண்டிய முதலாவது காரியம் அவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்கள். ரெண்டாவதாக இந்த சங்கீதக்காரன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகின்றாரா? என்ன செயல்கள்? தன்னுடைய முற்பிதாக்களின் வாழ்வில் எல்லாம் தேவன் எப்படி உதவி செய்தார், எப்படி விடுவித்தார், எகிப்திலிருந்து எப்படி மீட்டு கொண்டு வந்தார், அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலை செய்தார், கண்ணீரின் வழியாய் கடந்து சென்ற பக்தர்களுக்கு அவர் எப்படி உதவி செய்தார் என்று ஆண்டவருடைய செயல்களை நினைவு கூர்ந்தாராம். மூன்றாவதாக தேவனுடைய அதிசயங்களை நினைவு கூர்ந்தாராம். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்வில் இப்பொழுதுதான் நீங்கள் துன்பத்தின் வழியாய் கடந்து செல்கிறீர்கள். சற்று திரும்பி பார்த்து கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை அதிசயங்களை செய்தார் அதை நினைவு கூறுங்கள். துக்கத்தின் வழியாய் நீங்கள் போகும் பொழுது துக்கத்தையே நினைத்து கொண்டிராதபடி ஆண்டவருடைய அதிசயங்கள், அவருடைய மகத்துவங்களை வேதத்தில் நீங்கள் தியானிக்கும் பொழுது பிறருடைய வாழ்வில் தேவன் என்னவெல்லாம் நன்மை செய்தார் என்பதை, அவருடைய அதிசயங்களை நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் விசுவாசம் கூடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனது எல்லையில்லாத கிருபையை சங்கீதக்காரன் இங்கே நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய மகத்துவமான செயல்களை, மகத்துவமான கிரியைகளை, இவைகளெல்லாம் நினைத்து நினைத்து தியானிக்க தியானிக்க அவருடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. ஊழிய பாதையில் எத்தனையோ நேரங்களிலே சோர்வுகளின் வழியாய் கடந்து சென்ற பொழுதெல்லாம் எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது இந்த ஒரே காரியம்தான், அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வசனத்தை நிறுத்தி நிதானமாய் பொறுமையாய் தியானிக்க ஆரம்பிப்பேன். சில வசனங்களை வாசிப்பதற்கு உள்ளாகவே இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து விடும். ஆண்டவர் விசுவாச தீயை, விசுவாச வேள்வியை உள்ளத்தில் போட்டு விடுவார். விசுவாசம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் பொழுது துக்கமெல்லாம் பறந்து போகும். அந்த வேத பகுதியை படித்து முடித்து எழும்புவதற்குள் துக்கங்கள் மறந்து விசுவாசம் உள்ளத்தில் வந்துவிடும். உங்களுக்கும் அதுதான். இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வியோடு அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்குத்தான் ஆண்டவர் பேசுகின்றார். என் மகனே, என் மகளே, என் வேதத்தை திறந்து என் வேதத்தில் நான் எழுதி வைத்த மகத்துவங்களை நீ தியானி. அந்த வேத வசனம் உனக்குள் விசுவாசத்தை கொண்டு வரும். நிச்சயமாகவே உன் துக்கம் மாறும் என்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவருடைய கிரியைகளை நினைவு கூறுங்கள். செயல்களை நினைவு கூறுங்கள். அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுங்கள். மகத்துவமான கிரியைகளை நினைவு கூர்ந்து உங்கள் துக்கத்திலிருந்து எழும்ப துவங்குங்கள். மூன்றாவதாக இந்த சங்கீதக்காரன் துக்கத்தின் வழியாய் போன பாதைகளையும் கூறி தேவனை தியானித்து தியானத்தையும் கூறிவிட்டு எப்படி தன்னுடைய துக்கத்திலிருந்து எழும்பி நின்றார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறதை 13-19 வரைக்கும் நாம் வாசிக்கலாம்.
வசனம் 13. தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். சங்கீதக்காரர் தேவனுடைய அதிசயங்களை தியானிக்கும் பொழுது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறார். தேவனே, உம்மை போல பெரிய தேவன் யார்? நீர்தான் அதிசயங்களை செய்கிறவர் என்று 3 வசனத்தில் சொன்னார். நான் தேவனை நினைத்த பொழுது அலறினேன் என்று. அந்த அலறுதல் எதை குறித்தது? ஐயோ, என்னை கைவிட்டீரோ, நீர் எனக்கு விரோதமா இருக்கிறீரோ என்பது போல 3 வசனத்தை எழுதிவிட்டு, இங்கே நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், உம்மை போல பெரிய தேவன் யார் என்று விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறதை பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்விலும் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்விலும் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரை போல பெரிய தேவன் இல்லை. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு மிக சாதாரணம். இதை லேசாக தேவன் மாற்றி போட்டு விடுவார். இதில் ஆச்சரியமும் அதிசயமுமாய் நீங்கள் நினைக்காத நேரத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஏனெனில் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். எல்லாருக்கும் செய்கிறாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். எப்படியெல்லாம் தன் முற்பிதாக்களுக்கு அதிசயங்களை செய்தார் என்பதை அடுத்த வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். 15 வசனத்தில் இருந்து, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமரலின் சத்தம் சுழற்காற்றினால் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினீர். இந்த வசனங்கள் எல்லாம் தேவன் எப்படி இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தார், அவர்களுக்கு முன்பாக செங்கடலை எப்படி பிளந்தார், யோர்தானை எப்படி பிளந்தார், அவர்களுக்கு எப்படி ஊற்றிலிருந்து தண்ணீர்களை வர வைத்தார் என்பதையெல்லாம் சற்று கவிதை நடையிலே இங்கே சங்கீதக்காரர் எழுதியிருக்கின்றார். அன்று இஸ்ரவேலருக்கு முன்பதாக சமுத்திரம் பிளந்தது என்பது மகாபெரிய ஒரு அதிசயம். அந்த சமுத்திரம் பிளந்ததை கேட்ட புறவினத்து மக்கள் எல்லாம் கலங்கி திகைத்து, இந்த தேவனை போல பெரிய தேவன் யார், இவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவர் யார் என்றெல்லாம் நம்முடைய தேவனாகிய யெகோவா தேவனை குறித்து பிரமித்து கலங்கினார்களாம். ராகாப் என்ற பெண் தன்னுடைய தேசத்தை வேவு பார்க்க வந்த 2 பேரிடத்தில் சொல்லும் பொழுது, உங்கள் தேவனை குறித்த செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களுடைய தேவனைப் போல பெரிய தேவன் இல்லை என்று ஆண்டவருடைய மகத்துவத்தை அந்த பெண் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஒரு சாதாரண ஒரு பெண் கூட தேவனுடைய மகத்துவங்களை கேள்விப்படும் அளவுக்கு அன்றைய தினத்திலே தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆச்சரியமாய் நடத்தினார். அந்த மகா பெரிய அற்புதம்தான் பின் வரும் சந்ததிக்கெல்லாம் சொல்லப்பட்டு, எங்கள் தேவன் எங்களை இப்படி நடத்தினார், எங்கள் தேவன் நம்முடைய முற்பிதாக்களை இப்படி நடத்தினார் என்று ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த செய்தி சொல்லப்பட்டபடினால் இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்பொழுது உடனடியாய் சொல்லுவார்களாம், தேவனே, செங்கடலை பிளந்து அன்றைக்கு உம்முடைய ஜனத்தை நடத்தினீரே, இன்றைக்கு எங்களையும் நடத்தும் என்று சொல்லி ஜெபம் செய்வார்களாம். இங்கே சொல்லப்பட்டுள்ள வசனங்கள் அனைத்தும், ஆண்டவரே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் உம்முடைய ஜனத்தை கொண்டு வந்தீர், மேலே இருந்து வானங்கள் குமுறியது, கல் மழையை பொழிய செய்தீர், அக்னியை பெய்ய செய்தீர், செங்கடலை திறந்தீர், ஊற்று கண்களெல்லாம் திறப்புண்டு போயிற்று, இப்படியெல்லாம் அதிசயத்தை செய்த நீர் உம்முடைய ஜனங்களை மோசே, ஆரோன் என்பவர்களை கொண்டு எவ்வளவு அருமையாய் நடத்தினீர், எங்களையும் நடத்துவீர் என்பதை போல ஒரு விசுவாச அறிக்கையோடு இந்த சங்கீதம் முடிகின்றது. கடைசி வசனத்தை வாசிக்கலாம். மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினீர். என்ன ஒரு அருமையான விசுவாச அறிக்கையோடு இந்த சங்கீதம் முடிகிறது. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் நடந்து சென்றார்கள். எத்தனையோ அதிசயங்களை செய்தீர். மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உம்முடைய ஜனங்களை அழகாய் வழி நடத்தினீர். என்னையும் வழி நடத்துவீர்
என்ற ஒரு விசுவாச அறிக்கையோடு இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை முடிக்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் துக்கம் உங்கள் துயரம் நிரந்தரம் அல்ல. உங்களுக்காய் கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். துயரத்தின் பாதையின் வழியாய் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது, கடந்து செல்லும் பொழுது, உங்களையே சோதித்து ஆராய்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்பி குறைகளையெல்லாம் அவரிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அவர் வார்த்தையை நம்பி அவருடைய செய்கைகளை நம்பி அவருடைய அதிசயங்களை நம்பி தைரியம் கொண்டு எழும்பி நில்லுங்கள். இந்த துக்கத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். தேவன் உங்களை வழி நடத்துவார். தேவன் உங்களுக்காய் அற்புதங்களை செய்வார். அவர் மகத்துவம் உள்ளவர். அவருடைய கிரியைகள் அதிசயமானது. எல்லாருக்கும் செய்தாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த சங்கீதத்தை நீங்கள் தியானியுங்கள். எல்லை தாண்டிய துக்கம், எல்லையில்லாத கிருபை, எழும்பி நிற்கும் விசுவாசம். இன்று அந்த எல்லையில்லாத கிருபையினால் நீங்களும் எழும்பி நிற்கப் போகிறீர்கள். தேவன் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலே இந்த வசனங்களை, ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் துன்பத்தின் பாதையின் வழியாய் நடந்து செல்லும் பொழுது நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு கண்மலை நீர்தானே. நீர்தானே அதிசயங்களை செய்கிறவர். நீர்தானே அற்புதங்களை செய்கிறவர். மகத்துவமான செயல்களையும் மகத்துவமான கிரியைகளையும் உடைய தேவன் நீர் அல்லவா? விசேஷமாய் இன்றைக்கு இந்த வசனத்தை தியானித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றேன். உம்முடைய வலதுகரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் வைப்பீராக. யாருடைய இருதயமெல்லாம் துவண்டு போய் ஆண்டவரே நித்திரையில்லாமல் இரவு நேரங்களிலே அழுது புரண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் தூக்கி எடுக்கும்படியா ஜெபிக்கின்றேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. இந்த குடும்பத்தாருக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே மனதில் இருக்கிற எல்லா பாரங்களையும் எடுத்து போடும். புருஷனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, உள்ளத்தில் இருக்கிற எல்லா திகைப்பு கலக்கங்கள் எல்லாம் எடுத்து போடுவீராக. சரீர பலவீனத்தை குறித்து, வியாதியை குறித்து, துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் மனம் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. நீரே அதிசயங்களை செய்கிற தேவன். உம்மை போல பெரிய தேவன் இல்லை. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பெரிய தேவன், அந்த அதிசயங்களை செய்கிற தேவன் ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாசல்களை திறந்து விடுவீராக. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இருதயங்கள் திறக்கப்படுவதாக. குடும்பங்களிலே ரட்சிப்பு உண்டாவதாக. சரீரத்திலே விடுதலை சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். எந்தெந்த குடும்பங்களிலே சமாதானம் இல்லையோ கர்த்தராலே உண்டாகிற சமாதானம் இன்றைக்கு அந்த குடும்பங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மோசே ஆரோன் என்பவர்களால் உம்முடைய ஜனத்தை அருமையாய் வழி நடத்தினீரே. அதே போல உம்முடைய பிள்ளைகளையும் நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகளால் என் ஜீவனுள்ள தேவன் வழி நடத்தும்படியா ஜெபிக்கின்றேன். ஒரு வழி நடத்துகிற தேவன் இன்றைக்கு இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய கைகளை பிடிப்பீராக. ஆண்டவரே மருத்துவமனையில் வியாதியோடு படுத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்காய் ஜெபிக்கின்றேன். என் ஆண்டவருடைய உயிர் தெழுந்த வல்லமை இந்த சரீரத்துக்குள் கடந்து செல்லுவதாக. எல்லா வியாதியின் கூறுகளும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் இந்த பலவீனத்திலிருந்து எழும்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என் தேவன் அற்புதத்தை செய்வீராக. விசேஷமாய் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தது நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிற அந்த குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கின்றேன். உம்மாலே உண்டாகிற ஆறுதல் அவர்களை மூடிக்கொள்ளுவதாக. ஆண்டவரே இனிமேல் என்ன செய்வேன், எனக்கு என்ன வழி என்று சொல்லி கலங்குகிறார்களே, உம்முடைய வழி கடலில் இருக்கிறதப்பா. உம்முடைய வழிகள் அறியக்கூடாதவைகள். நீர் ஆச்சரியமாய் நடத்துவீர், அதிசயமாய் நடத்துவீர். உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை இன்றைக்கு பலப்படுத்தும். அவர்களுடைய கரத்தை பிடித்து நான் உம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகரும் அருமை மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். இந்த சங்கீத தியானம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை உங்கள் தொலைபேசியின் மூலமும் உங்கள் கடிதங்கள் மூலமும் நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகின்றோம். இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபம் செய்யுங்கள்.
உங்களால் இயன்ற காணிக்கையை இந்த ஊழியத்திற்கு அனுப்பி இந்த தொலைக்காட்சி ஊழியம் இன்னும் அநேக லட்சக்கணக்கானவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீங்களும் கரம் கொடுங்கள். நிச்சயமாகவே அதற்கேற்ற பலனை உங்கள் வாழ்வில் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை, இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பைபிள் கால்ஸ், 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 9192444-8080, 9189393977739. Our email ID: biblecalls@gmail.com. Our website: www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: பைபிள் கால்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 1890102000165888, ஆக்சிஸ் பேங்க், சென்னை 7, IFS கோட் UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காண தவறாதீர்கள். வெப்சைட் www.BibleTV.TV. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.